நம் தேவன் இடத்தில் நம் யோசித்து பொறுத்துணை செய்ய வேண்டும் அப்படின்னு அக்கா சொன்னா. ஆமா ஜெஃபின் குட்டி, அத பத்தி ஒரு சம்பவத்தை வேதத்திலிருந்து நான் உனக்கு சொல்லட்டா? ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கும் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிங்க. எப்தா ஒரு கிளேயாத்தியன் ஃப்ரெண்ட்ஸ், அவரு பலத்த பராக்கிரமசாலி ஃப்ரெண்ட்ஸ், அவர் பரஸ்திரியோட பையன், அதனால அவரோட சகோதரர் எல்லாரும் அவனுக்கு இங்க சுதந்திரம் இல்லை அப்படின்னு துரத்தி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அவர் தோப் என்ற தேசத்துல போய் குடியிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அங்க வீணர்கள் எல்லாரும் எப்தா கூட வந்து யுத்தம் பண்ண போனாங்க ஃப்ரெண்ட்ஸ். சில நாளைக்கு அப்புறம் அம்மன் புத்திரர் வந்து இஸ்ரவேல் மேல வந்து யுத்தம் பண்ணினாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு அடுத்து அண்ணா, அப்ப எப்தா வந்து சண்டை போட்டாரா போடலையா? அதுவா ஃபிடல், அதுக்கு அடுத்து என்ன நடந்தது நான் சொல்றேன் ஃபிடல், உங்களுக்கும் நான் சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்பொழுது கீழையாட்டில் உள்ள மூப்பர்கள் எல்லாம் தோப் தேசத்துக்கு போய் எப்தாட வந்து, எப்தா எப்தா, அம்மோன் புத்திரர்கள் எங்களுக்கு எதிராக யுத்தம் செய்ய வராங்க, நீங்க எங்களுக்கு சேனாதிபதியா இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. அப்பொழுது எப்தா, நீங்க தானே என்னுடைய தகப்பன் வீட்டில இருந்து என்னை துரத்தி விட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஆபத்து வரும்போது மட்டும் நீங்க எப்படி என்கிட்ட வரலாம் அப்படின்னு கேட்டாங்க. அப்பொழுது அந்த மூப்பர்கள் எல்லாம், நீங்க எங்களுக்கு யுத்தம் செஞ்சு எங்களை அந்த அம்மோன் புத்திரர்களிடம் விடுவித்து எங்களுக்கு சமாதானமோட இருக்க பண்ணீங்கன்னா எங்களுக்கு நீங்க தலைவரா இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்பொழுது எப்தா ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்பா என்ற ஒரு இடத்துக்கு போயிட்டு கர்த்தருடைய சன்னிதானத்துல எல்லா காரியத்தையும் சொல்லிட்டாரு. அப்பொழுது கர்த்தருடைய ஆவியான அவர் மேல் இறங்கினாரு. அப்பொழுது எப்தா ஒரு பொருத்தனை பண்ணினாரு ஃப்ரெண்ட்ஸ். சொல்றேன் ஜெஃபின், என்ன பொறுத்தனை தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ், எப்தா வந்து நான் அம்மோன் புத்திரரை வென்று சமாதானத்தோட என் வீட்டுக்கு திரும்பி வரும்பொழுது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எது எதிர்கொண்டு வருதோ அது கர்த்தருக்கே உரியதாகும், அந்த இதை நான் கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்று சொன்னாரு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி சொல்லிட்டு அவர் யுத்தத்துக்கு போயிட்டாரு. யுத்தம் பயங்கர உக்கிரமா நடந்தது, அதுல இஸ்ரவேல் ஜெயிச்சிட்டாங்க. எப்தா 20 பட்டணங்களை பிடிச்சிட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். எப்தா வந்து சந்தோஷமா யுத்தத்தை ஜெயிச்சுட்டு வந்தாரு. அவர் வாசல்படியில வந்த போது அவருக்கு வந்து ஒரே ஒரு மகள் தான் இருந்தாங்க, அந்த பொண்ணும் வாலிப பெண், குமாரர்களே அவங்களுக்கு இல்ல. அந்த பெண்ணுக்கு வந்து தம்பூர் வாசிக்க தெரியும், டான்ஸ் ஆட தெரியும். அந்த பெண்ணு தான் வாசல்படியில வந்து நின்னா. அச்சா, அவளை பலி செலுத்திடுவாங்களே. ஆமா ஜெஃபின், அவடனே பலி செலுத்திடுவாங்களே. அவங்க அப்பால சட்டை எல்லாத்தையும் கிழிச்சுக்கிட்டு, ஐயோ என் மகளே, என்னை மனமளவாக்கி கலங்க பண்ணினாயே, நான் கர்த்தர்கிட்ட நான் சொல்லிட்டேனே, அதை மாத்த முடியாதே அப்படின்னு சொன்னாங்க. உடனே வந்து அந்த பொண்ணு சொல்ல சொன்னா, அப்பா எனக்கு வந்து ஒரு காரியம் செய்யுங்க, நானும் என் தோழிகளும் போய் மலையில போய் ஒரு 2 மாசம் வந்து நாங்க வந்து துக்கம் கொண்டாட என்னை விடும் அப்படின்னு சொன்னா. உடனே எப்தா சொன்னா, போய் வா மகளே அப்படின்னு சொன்னா. இதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தேவையில்லாம பொருத்தனை பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பிரசங்கி 5:5, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நீ நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ், நீ தேவனிடத்தில் ஒரு பொருத்தனை பண்ணி கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே, அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை, நீ நேர்ந்ததை கொண்டதை செய் அப்படின்னு சொல்லுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை